வணக்கம், இது அக்ஷரம் சம்ஸ்கிருதம். இப்போ நாம் சம்ஸ்கிருத ஸ்ரீ பாட்மாலா இரண்டில் இருக்கக்கூடிய திருத்தீய பாட்டக திருத்தீயோ பாட்டக பாடம் மூன்று பார்க்க போகிறோம். இதில் ஒரு சம்பாஷணை கொடுத்துருக்காங்க. காளிதாசர் உஜ்ஜயினி நகரத்தைச் சேர்ந்த கவி. ஒரு நாள் காலையில் ஓலைச்சுவடியும் கையுமாக பள்ளிக்கு தத்தா தத்தா என்று குதித்தோடும் சிறுமியை அவர் கண்டார். அவளும் அவரும் பேசியது. காளிதாசக காத்வம் பாலே பாலா காஞ்சன மாலா கஸ்யாக புத்ரி கனகலதாயாக. காளிதாசக சொல்கிற ஹஸ்தே கிம் தே தாலி பத்ரம் காவாரேகா கா 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 கா. அதாவது காத்வம் பாலே பெண்ணே நீ யார், சிறுமியே நீ யார், காஞ்சனமாலான்னு பதில் சொல்கிறா. எல்லாம் ஒரு ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க இல்லையா. கஸ்யா புத்ரி யாருடைய பெண், அதாவது எவளுடைய பெண் பாலில் கேட்டிருக்காங்க. கனகலதாவினுடைய. ஹஸ்தே கிம் தே உன் கையில் என்ன இருக்கிறதே அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. தாலி பத்திரம் பனை ஓலைகள் காவாரேகா அதில் எழுதியிருக்கிறது என்ன, அந்த எழுத்து என்ன, க க க க அப்படின்னு சொல்கிறேன். இதன் செய்யுள் வடிவம் பின்வருமாறு. காத்வம் பாலே காஞ்சன மாலா கஸ்யாக புத்ரி கனகலதாயாக ஹஸ்தே கிம் தே தாலி பத்ரம் காவாரேகா க க க க. இதன் வசன வடிவம். பாலே த்வம் கா அகம் காஞ்சன மாலா துவம் கஸ்யாக புத்ரி கனகலதாயாக புத்ரி தே ஹஸ்தே கிம் அஸ்தி மே ஹஸ்தே தாலி பத்ரம் அஸ்தி தத்ர காவாரேகா தத்ர க க க க. தாலி பத்ரம் பனை ஓலை முன்னர் காகிதமாக பயன்பட்டது. ரேகா எழுத்து வரிவடிவம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தன்யவாதா.